கடவுள் வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு, கடவுள் ரொம்ப வேண்டிட்டு 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 வந்திருக்காங்க. அப்போ கடவுள் வந்து சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து நேரில் கிடைச்சவர் கடவுள் பிடிச்சி வச்சு, யோ எனக்கு வந்து என் வாழ்க்கையை சரி பண்ண நீர் தான் விடணும். விவசாயம் எல்லாம் கெட்டு போகுது, இதெல்லாம் கெட்டு போகுது, மழை வந்தால் மழை வர மாட்டேக்கு, வெயில் வந்தால் இது வர மாட்டேக்கு, எல்லாம் என்னெல்லாம் பிரச்சனை நடக்குது நீ கூட வாங்க அப்படின்னா, சரி ஓகே கடவுளை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டாரு, நான் சொன்னபடி தான் செய்யணும், ஆ ரைட் ஓகே. அப்போ என்ன செய்யணும், உழுதாரு, மழை வரணும்னா மழை வந்துட்டு, வெயில் வேணும்னா வெயில் வந்துச்சு, அப்புறம் என்ன எப்போ என்ன தேவையோ அது கேட்டார் 3 மாதம். அதே மாதிரி அவருக்கு கடவுள் என்னெல்லாம் கடவுள் என்னலாம் செய்ய சொன்னார் கடவுள் அதெல்லாம் செஞ்சார். ஓகே, அதே மாதிரி அறுவடை வந்துச்சு, அறுவடை அறுத்து எல்லாம் எல்லாம் அடிச்சுட்டு பொண்ணெல்லாம் அடிச்சுட்டு அறுவடை பக்கம் நெல் பார்க்க உள்ளே ஒன்றுமே இல்லை. என்னடா இது இவ்வளோ இதெல்லாம் பண்ணி எல்லாம் கரெக்டாக தானே பண்ணோம், அப்போ என் நெல் இல்லை அப்படின்னா, அப்போ கடவுள் சொன்னார் எல்லாம் கேட்டேன், ஆனால் அந்த புயல் கேட்டியா காற்று கேட்டியா அது படுற கஷ்டம் ஓகே அது நீ கேட்டியா இல்லை, அதெல்லாம் கேட்காம எப்படி வந்து அது அந்த அந்த தானியம் எப்படி வளரும், அதுக்குன்னு அந்த ப்ரெஷர் கொடுத்தா அது வளரும். ஓகே, வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ரெஷர்லாம் நீங்கள் வந்து இருக்கணும், அப்போ தான் நீங்கள் ஸ்ட்ராங் ஆவீங்க. ஸோ இல்லாத நினச்சி இந்த மாதிரி ப்ரெஷர் வருதுன்னு வருத்தப்படாதீங்க.